நாங்களும் வந்து எங்ககிட்ட அப்போ காசு இல்லை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, அதனால ஒரு ரெண்டு நாள் சின்ன, அதுக்கப்புறமேட்டா ஸ்கேன் எடுத்தோம். இது ரொம்ப சிவியரா இருக்கு, ஃபுல்லா சீல் மாதிரி. எங்க சொந்தக்காரர் கூட நான் எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு யாருமே என்ன விசாரிக்கல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு 1500 பேர் கிட்ட வந்து அம்மாவுக்கு, ஒரு 1500 பேர் கிட்ட கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னமும் அந்த வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நிறைய பேர் கால் பண்ணிலாம் வேற சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். இந்த பொங்கல் டைம்ன்றதுனால வந்து அந்த டைம்ல பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் பொங்கல்லாம் முடிஞ்சு இப்போ வர மண்டே தான் நாங்கள் போகலான் இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போதைக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, சரி நம்ம ப்ரைவேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். கிளினிக் மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். அவங்க உடனே பார்த்துட்டு இதை சரி பண்ணிடலாம், நீங்கள் ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவரே ஊசி வச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்களும் வந்து எங்ககிட்ட அப்போ காசு இல்லை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, அதனால ஒரு ரெண்டு நாள் சின்ன, அதுக்கப்புறமேட்டா ஸ்கேன் எடுத்தோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க, இன்னைக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டாவது அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னுட்டு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப சிவியராக இருக்குது, ஃபுல்லாக சீல் மாதிரி, ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, இதில் நம்ம கை வச்சாலே 40,000-50,000 ஆயிடும்ட்டு அப்புறம் சொல்கிறார் அவர். நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலில் முன்னாடி போயிருந்தோம், அங்கே வந்து அதே ரேட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிளினிக் தான், ஆனால் அவர் வந்து முன்னாடி என்ன சொன்னார், ஒரு நம்பிக்கை கொடுத்தார், இல்லை நான் சரி பண்ணிடுவேன், நானே இதை சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஆகும், 40,000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் வேணாம், நான் எதுக்கும் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி 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 போ அவங்க போக்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, அம்மா இனிமேல் வீடியோவுக்கு வரமாட்டாங்களா, அவங்கள நாங்கள் எப்போ தான் பார்க்குறதுன்ற மாதிரி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தே பார்த்தீங்கன்னா அம்மா சேனலுக்கு வந்து வீடியோ எடுத்தே நாப்பா சரி, அவங்களால ஏன் கிளம்ப கூட முடியல, பேசக்கூட முடியல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதில் எங்கேருந்து அவங்க வீடியோ எடுக்கிறது. அம்மா பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, ஆனால் அவங்க அப்பயுமே மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக சுகர் இருக்குது, ஆனால் அவங்க வந்து எல்லாமே சாப்பிட்றாங்க, மாத்திரையும் சாப்பிட்றது கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல. அதனாலேயே கூட இது வந்து சரியாகாமல் இருக்கலாம். அதுக்கு அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா அதுக்கும் வர்றது கிடையாது. அம்மா சுத்திரிக்கு நான் வரல, என்னால் நிற்க கூட முடியல, உடம்பு சரியில்லை, இந்த 20 நாளாக என்னாலையும் சின்னிக்க முடியல, சாப்பாடு முழுங்க முடியல, நான் ஆஸ்பத்திரி போனால் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டோமா, எனக்கு நான் வரமாட்டேன், எனக்கே தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போனாலே இந்த இடத்த கிழிச்சிருவாங்க, ஏன்னா நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிழிச்சு குரல் வரல அவங்களுக்குலாம், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் குரல் வராதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அதனாலே ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு பயப்படுறாங்க. என் பிள்ளைங்க இந்த என் பொண்ணுக்கு இந்த 25 வயசு ஆகி போச்சு, இப்போ நான் சாப்பாடு போட்டு தான் சாப்பிடும், அந்தமாரி வளர்ந்துருச்சுங்க, நானும் அந்தமாரி செலவு முடிச்சுட்டேன். நான் கேன்சர் வந்து நான் உயிரோட இருக்கணும்னா செத்துருணும்னு எனக்கே டவுட்டா இருக்கு. நாங்க போயிருந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே கேன்சர், அதனால ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களால பேச முடியல, டியூப்ல தான் சாப்பிடுறாங்களே, அதை பார்த்ததுல இருந்து நம்மளையும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, நான் வரல நான் வரல நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வராம உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க போனா கிழிப்பாங்க வெட்டுவாங்க, அதெல்லாம் மருத்துவ ஊசி போட்டுட்டு தாம பண்ணுவாங்க. பயமா இருக்குமா, காலைல இருந்து நைட் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அலைஞ்சு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அங்க போய் மாத்திரை வாங்குற இடத்துல பார்த்தா செம கூட்டம், 200 பேர் கிட்ட இருக்கிறாங்க, லைன் நின்று மாத்திரை வாங்குறதுக்குள்ள வெடிஞ்சிடும் மழுகுது. என் பிள்ளை போய் அம்மா ரிஷ்ல மாத்திரை வாங்கிட்டு அங்க மாத்திரை போய் பார்த்தா ஒருவா மாத்திரை வலி மாத்திரை கொடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் இன்னைக்கு வா, நாளைக்கு வா, வெள்ளிக்கிழமை வா, சனிக்கிழமை வான்னு சாவடிக்கிறாங்க. என்ன
பண்றது, காசு இருந்தா நம்ம பணம் கட்டுற ஆஸ்பத்திரி எல்லாம் பாக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அலையது, அம்மா விடுவாங்க, நம்ம தாங்க நம்ம உடம்ப போய் பார்த்தாலும் நிக்க முடியலையே, அங்க நில்ல இங்க நில்ல நில்லன்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்றாங்க, ஒரு டாக்டர் தான் சொல்றாங்க உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டுன்றாங்க. இன்னும் யாரும் நம்ப முடியும், ஒரு டாக்டர் மாத்தி சொல்றாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்னு ஸ்கேன் எடுக்க போனாக்கா அங்க போய் சொல்லிட்டு கேக்குறேன், டாக்டர் இது என்ன டாக்டர் கேட்டா ஸ்கேன் எடுக்கிற இடத்துல இது டாக்டருக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து ஸ்கேன் எடுத்து இந்த கட்டியை ஃபோட்டோ அனுப்பிச்சு டாக்டருக்கு அனுப்பிச்சோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கேன்சர் ஒன்று மட்டும்தான் வளரும், அது மாதிரி தான் வளருது, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்துது, அதே இடத்துல இப்போ வளர்ந்துக்குது, அதான் எனக்கும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பிள்ளையும் என் பொண்ணும் பிடிக்குவாமா ஹாஸ்பிட்டலுக்கு போவாமான்னு தொல்லை கொடுக்குதுங்க. திங்கக்கிழமை தான் இப்படியே போய் ஆகணும், என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அம்மா நல்லாயிடும், அம்மா அழுவாதீங்கம்மா, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறீங்க, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பணம் நீங்கள் நினைக்கலாம் நான் காசுக்காக நடிக்கிறேன்னு, நான் சத்தியமாக பணம் காசுக்கு நடிக்கல, உங்களுடைய அன்புக்காக தான் நான் நடிக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படியா போய் டான்ஸ் ஆடுறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. கஷ்டப்படும் போது யாருமே உதவலை, இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து என்னை கேவலமாக பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க கூட நான் எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு யாருமே என்னை விசாரிக்கலாம், நான் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் எல்லோரும் என்னை விசாரிக்கிறேன், அது போதும் எனக்கு, இதோடு நான் செத்த கூட நான் கவலைப்படாமல் பேசாமல் என்னால் பேச முடியல, 10 நாளுக்கு மேலே ஆகுது, ஆனால் இருந்தாலும் நீங்களாம் கேட்கும்போது எனக்கு விசாரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திங்கக்கிழமை போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நடிக்கிறீங்க, காசுக்காக நடிக்கிறவன் நான் கிடையாது, காசுக்கு நடிக்கிற புத்தி எனக்கு கிடையாது. நிறைய கமல்னா சொல்லியிருக்காங்க காசுக்காக ஏமாத்துறீங்க, நான் உங்களை காசா கேட்டேன் பணம் அனுப்பிச்சு விடுங்க, என்னால் நடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, கேன்சல் கட்டிடுது, பணம் கொடுங்கண்ணா கேட்டேன், எதுவுமே கிடையாது. எனக்கு திறமை இருக்குது, என்னால் நடிக்க முடியும், நான் சம்பாதிக்க முடியும், எனக்கு கேட்கல, புரியுதுங்களா? எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தா அது போதும். இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அம்மா இப்போ தான் ஏஞ்சி உக்காந்தாங்க, அவங்களுக்காக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னால் நான் சொல்றதை விட அம்மா பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் சந்தோஷப்படுங்கன்னா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12, இன்னும் அம்மா சாப்பிடல, டேப்லெட்டும் போடலை, இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பக்கமே நான் போக மாட்டேன், மாத்திரை மருந்து எதுவுமே போட மாட்டேன், தலைவலினா வைத்திய வலினா காது வலினா அதுவே எனக்கு சரியாயிடும், அதுமாதிரி தான் இந்த கட்டியும் சரியாயிடும் நான் நம்புகிறேன். அம்மாவை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அம்மா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு, அம்மாவுக்கு கண்டிப்பாக நல்லா ஆகிடும் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னன்னு உங்களுக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுறோம். நம்மளுடைய தொடர்ந்து நம்மளுடைய ஃபன்னான கண்டென்ட் வந்து நாங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அது என்றைக்கு நடக்கும்னு தெரியல. முடிச்சுக்கோமா, மாத்திரை சாப்பிட்டு